வாழ்த்துறை வழங்கிய ரமேஷ்ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த வெஞ்சினம் நூல் ரிதம் புக்ஸ் என்ற அரங்கிலே கிடைக்கும். 78 அரங்கு எண் 78 79 கிடைக்கும். அவர் சொன்னார், எனக்கு நான் வந்து ஒரு தொழில் பார்க்கக்கூடியவர் ஒன்று. அவர் ஆய்வு பண்ணியிருக்காரு, பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. நாமுத்து சாமிகளின் நாடகங்கள் குறித்து ஆய்வுரை பண்ணியவரை விட வேறு என்ன தகுதி வேண்டும்? அவர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. அஸ்வமேதா என்ற பத்திரிகை நடத்தியிருக்கிறார் பள்ளியில், கல்லூரியில் படிக்கும்போது. அதனால் எல்லா வகையிலும் குடும்ப நண்பர் என்ற முறை மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு இலக்கியவாதி என்ற அடிப்படையிலும் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, கார்த்திக் புகழேந்தி என்பவர் வந்து நம்ம எழுத்தாளர், அவர் வந்து வெறும் சிறுகதை மட்டும் எழுதவில்லை, மிக ஆழமாக முதிர்ந்த எழுத்தாளர்களை எல்லாம் பேட்டி கண்டு உள்வாங்கி, குறிப்பாக கீரா அவர்களை பாண்டிச்சேரியில் போய் பார்த்து, கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக நிமிர வைக்கும் நெல்லையை படித்து, நெல்லை சார்ந்த புத்தகத்தை படித்து ஈர்க்கப்பட்டு கே.எஸ். ராதாகிருஷ்ணனை சந்தித்து, பிறகு அதற்கு பிறகு கீராவை பார்த்து, இப்படி நன்றால் அதெல்லாம் உள்வாங்குவது கொஞ்சம் கஷ்டம். அந்த பெரிய ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி கீராவோடு சேர்ந்து அந்த கதை சொல்லியில் கூட கதைகள் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தோமுசி ரகுநாதன் போன்ற படைப்பாளிகளை நேரில் சந்திக்காவிட்டாலும் கூட அவருடைய எழுத்தின் வாயிலாக கவரப்பட்டு அவரை பற்றி நிறைய பெரிய கட்டுரைலாம் எழுதியிருக்கார். தோமுசி ரகுநாதனை பற்றி நம்ம ஊரில் கூட யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவர் எழுதியிருக்கிறார். நம்மூர்க்காரர் தான் இல்லை சொல்கிறேன். இந்த இந்த இளம் வயதிலே தோமுசி ரகுநாதனை எல்லாம் உள்வாங்குவது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அந்த மாதிரியாக ஈர்க்கப்பட்டு பல்வேறு கட்டுரைகள் எழுதினாலும் சரி, அதை நல்ல ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி தான் எழுதுவார். சும்மா ஏதோ பேருக்கு ரெண்டு வரி அப்படி எழுதிட்டு போக மாட்டார். மிகச்சிறப்பாக அதை ஹோம்ஒர்க் பண்ணி தான் எந்த கட்டுரைனாலும் எழுதுவார். துல்லியமாக இருக்கும் அவருடைய கட்டுரை வந்து, ஆய்வு கட்டுரைகள்லாம் மேலோட்டமாக இருக்காது, ரொம்ப துல்லியமாக இருக்கும். இன்றைக்கு வந்து அவருடைய சிறுகதை தொகுதி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியை பெற்றுக்கொண்ட ரோகிணி முத்துராமன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்தித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி கார்த்திக் புகழேந்தி அவர்களோட புக் இன்றைக்கி ஒரு சிறப்பான புக், ஒரு சிறப்பான எழுத்தாளரால் எல்லாரும் இன்றைக்கி புத்தகத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருவிழாவில் இந்த கொண்டாட்டத்தில் அவங்க புத்தகம் வெளியிட்டது எனக்கு மேலும் மகிழ்ச்சியை தருது. எனக்கு அவங்க அம்மா ரொம்ப பழக்கம், கார்த்திக் பிரதரோட அம்மா எனக்கு நல்ல பழக்கம். அவங்க தமிழ் வேற லெவல், இதை விட இன்னொரு படி எனக்கு, நான் ரசிப்பேன் அவங்க தமிழ். இந்த தமிழ் அங்கேருந்து வந்ததுன்னு நான் கண்டிப்பாக பெருமையோடு சொல்லுவேன். ஆண்ட் இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு. ஒரு சின்ன ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு விருப்பம். நம்ம குழந்தைங்கிட்ட அதிகமாக சொல்லுவோம், டிவி பார்க்காத, லேப்டாப் டைம் கம்மி பண்ணு, நல்ல நல்ல புக்ஸ் எடுத்து வாசின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். பல பேர் நம்மள பல பேர் கையில் மொபைல் தான் இருக்கும். குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்குறத விட நம்ம செயலை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. என்றைக்கு நம்ம புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கோமோ அன்றைக்கி குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஒரு புக் எடுப்பாங்க. ஸோ ஒரு பெரிய எழுத்தாளர் மிஸ்ஸஸ் எமிலி டிக்கின்சன் சொன்னது என்னென்னா, ரீடிங் மேக்ஸ் யூ காம் அண்ட் கம்போஸ்ட் அப்படின்னு. ஒரு புத்தகம் வாசிக்கும் போது உங்களை அந்த புத்தகம் அமைதிப்படுத்துதுன்னு. முதல்ல ஒரு வாசிப்பு ஒரு பெரிய ஒரு மெடிடேஷனுக்கு ஈக்குவலானது. ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் மனசு எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோ அதே ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது வருது. ஒரு புத்தகங்கிறது ஒரு நூல் நல்ல நண்பனுக்கு சமம். பல பேர் தனிமையை போக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து ஒரு புத்தகம். ஸோ புத்தகத்தோட அருமையை நம்மளும் புரிஞ்சுக்கிடணும். நம்ம நெல்லை மண்ணில் நிறையா பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. அதை நம்ம நேற்று நம்ம தம்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, இத்தனை பெரிய எழுத்தாளர்கள் திருநெல்வேலியை சார்ந்தவங்களா அப்படின்னு. எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போ நான் நினச்சேன், இந்த வயசில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா இப்போ வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது தெரியுமா? அதை நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும். அரசாங்கம் அதுக்கான ஒரு சின்ன முயற்சியை எடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும். திருநெல்வேலி எழுத்தாளர்கள் யார், அவங்க படைப்புகள் என்ன, ஒவ்வொரு புத்தகத்துலேயும் இருக்க ஒவ்வொரு அருமையான விஷயங்களை நம்ம சின்ன சின்ன ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும். ஸோ தம்பி ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய திறமைசாலி, அவங்க இதே போல் மென்மேலும் நிறைய புத்தகங்கள் வெளியிடணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.